வாழ்க்கையில் பிரச்சனைனா எப்படி வாட்ஸ்அப் டிபியை ரிமூவ் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இப்போது செலிபிரிட்டி ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் போல். அந்தளவுக்கு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ அப்படி தான் நம்மளுடைய அபர்ணா அவர்களும் அபிநய பேரை அவங்க பேர் பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பிக் பாஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போன போகிறோம். அபிநய லைஃப் வந்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்குள்ளே போவோம், அவருடைய கேரியர் பீக்குக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு மனுஷன் பிக் பாஸ்குள்ளே போனார். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையும் பாவனையும் சேர்த்து வச்சு ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ராஜு அவர்கள் அபிநயத்தை டேரெக்டாகவே கேட்டார், நினைப்பா பாவன் என்ன நீ எதுவும் லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஸோ அபிநய அவர்கள் அப்போ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அண்ட் ஒரு செட்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாவனி வந்து வீட்டில் சண்டைக்கே போனாங்க ராஜு அவர்கள் கிட்டலாம், ஏன் இந்த பாயிண்ட்டே திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ அபிநய கிட்ட பாவனி அவர்கள் போயிட்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது கூட அபிநய அவர்கள் வந்து இதுக்கு நான் எதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாரு. அண்ட் அபிநய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் ஒவ்வொரு தடவை இருந்து பயங்கரமாக சேவ் ஆகிட்டே வந்தார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவரையுமே எவிக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அபிநயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கியூஎன்ஏ செக்ஷன்லாம் வந்து அவர் வந்து நடத்தினார். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பாவனி விஷயத்தில் உங்கள் ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அபிநய அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என் ஒய்ஃபுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அவங்க வந்து இது என் மேலே இருந்த நம்பிக்கையில் அதை பற்றி அவங்க ஒன்றும் பெருசாலாம் கேர்லாம் பண்ணிக்கல, அண்ட் இந்த விஷயத்தை நான் எப்படி என் ஒய்ஃப்ட்ட கன்வே பண்ணுமோ அந்த மாதிரி நான் கன்வே பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அபிநய அவர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்தார். பரவாயில்ல, இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் அமைஞ்சிருக்காங்களப்பா அப்படின்ற மாதிரி அபிநய நினச்சி நிறைய பேர் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. ஈவன் அபிநயோட கேரியர் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகணும், அவருக்கு நிறைய மூவிஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ்லாம் கூட பயங்கரமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அப்பர்ணா அபிநய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடி இருந்த அபிநய அப்படின்ற பேர் எடுத்துகிட்டு அப்பர்ணா வரதராஜன் அப்படின்னு அவங்க அப்பா பேரை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து இந்த மாதிரி அபிநய பேர் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க அப்பா பேர் ஆட் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பல பேர் பல கதைகளை சோஷியல் மீடியாவில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஷன் நீங்கள் லீவ் பண்ணலாம்.